ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான ஒரு இடியாப்பம் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ நான் பச்சரிசி மாவு ஒரு கப் இதை வந்து நல்லா லேசாக வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். சுடுதண்ணி போட்டு நாம் பிசைஞ்சு இடியாப்பம் புளிய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது, ஒரு க்ரீன் அதாவது கொத்தமல்லி போட்டு இன்றைக்கி நாம் இடியாப்பம் செய்ய போகிறோம். மல்லி ரைஸ் மாதிரி தான் இது, மல்லி இடியாப்பம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், ஒரு பிடி மல்லி, நல்லா காம்பு, பச்சை மிளகாய், ஒரு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு தேங்காய், இது எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரே ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கி இதை ஒரு பேஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஒரு பக்கம் இடியாப்பத்தை பிசைஞ்சு இடியாப்பத்தை வேக வச்சுட்டு நாம் அதை எடுத்துகிட்டு வெங்காயம் போட்டு நம்ம தாளிதம் கொடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க. நல்லா கடுகுள் தும்பரு போட்டு வெங்காயம் போட்டு இந்த நம்ம அரைச்ச விழுத ஒரு நிமிஷம் இது பண்ணிவிட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணுறோம்லங்க, அதை போடணும். கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு இறக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாவை பிசைஞ்சு இடியாப்பம் பண்ணிவிட்டு இதை வதக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நான் வந்து மாவு நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு பிசைஞ்சு நான் இடியாப்பம் போட்டிருக்கேன். எங்களுக்கு நல்ல சன்னமாக இருக்குது, அதனால் இது சன்னமாக வந்துருக்குது. இப்போ மூடி போட்டு இதை வேக வைக்கலாம். இது பார்த்திங்களா, மல்லி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் இதை வந்து வதக்கிட்டுருக்கிறேன். வதக்கி நைஸாக ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வாங்கி வச்சு கடுகுத்தும் பருப்பு வதக்கி வெங்காயம் போட்டுட்டேன். இப்போ நல்லா இடியாப்பம் ரெடியாகிடுச்சு. இந்த பேஸ்ட் பார்த்திங்களா, மல்லி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி போட்டு அரைச்ச பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் வதங்கணுன்னா ரொம்ப வதங்க வேண்டாம், கோல்டன் கலர் வந்தால் போதும், கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதை வதக்கிட்டு இந்த நம்ம பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா ஒரு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம இந்த இடியாப்பத்தை லேசாக கையில் பிச்சு விட்டு போடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா, இப்படி தாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நம்மளோட அந்த கொத்தமல்லி விழுது வந்து நல்லா நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு பச்சை வாழை போயிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு அந்த பேஸ்ட்லேயே போட்டு இப்போ நம்ம வெந்த இடியாப்பத்தை எடுத்து போட்டாச்சு. ஒரு அரை ஸ்பூன் எலுமிச்சை பழமும் போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, என்ன அழகாக க்ரீனிச்சா நம்ம இடியாப்பம், க்ரீன் இடியாப்பம் பொடியாக புலாவ் ரெடியாகிடுச்சு. கடைசியாக இருக்கிறப்ப நல்லா ஒரு பிடி நடக்கல்ல போட்டு நாம் சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஃபைனல் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதாவது மல்லி இடியாப்பம் புலாவ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், மனமாக இருக்குதுங்க. நடக்கல ஃபைனலாக போகிறது ஒரு டச்சு, நம்ம இடியாப்பம் சாஃப்டாக இருக்கிறதுனால நடக்கல நம்ம வாய்க்கு நறுக்கு நறுக்குன்னு வர்றப்ப அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இது வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம மல்லியோட வந்து மல்லி ரசத்துக்கெல்லாம் கொஞ்சமாக தான் போட முடியும். அதே மாதிரி இப்போ வந்து மல்லி சாதம் செய்கிற மாதிரியே தான் இது, நம்ம மல்லி சாதம் செய்யறது போல நம்ம இந்த இடியாப்பம் செஞ்சுருக்கோம். இப்போ இதில் வந்து மல்லியோட பெனிஃபிட்ஸை பார்க்க போகிறோம். மல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் ஏ, சி, கே, மினரல்ஸ் வந்து பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால வீக்கம், கேன்சர் வராத பார்த்துக்குது. அதே போல் இதில் வந்து நிறைய ஃபைபர் எல்லாம் இருக்கிறதுனால ஜீரணம், அதே மாதிரி வயிற்றில் பொறுமல்னு சொல்லுவாங்க, வயிறு ஒரு மாதிரி பொறுமலாக இருக்குது, அது மாதிரி டைமுக்கெல்லாம் இந்த மல்லியை அரைச்சி கொஞ்சம் மோரில் கழிந்து பெருங்காயம் போட்டு உப்பு போட்டு குடித்தா அது வயிறு சரியாகும்னு சொல்லுவாங்க. இதில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. விட்டமின் சி இருந்தாவே நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி. ஃபைபர் இருக்கிறதுனால, அதே போல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பை, எல்டிஎல்னு சொல்கிற கெட்ட கொழுப்பை கரைக்குது. கண்ணுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, முடிக்கு நல்லது, அதே மாதிரி சுகர் லெவல் கூட பேலன்ஸ் பண்ணுது. இதில் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இருக்கிறது தான் வந்து நமக்கு கேன்சர் செல்ஸ் வராமல் பார்த்துக்குது. அதே போல் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் வரப்போ ஒரு வயிற்று வலி, ஒரு கிராம்ப்ஸ் இருக்குது, அந்த இதுக்கு கூட இந்த மல்லி வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் இந்த வாய் துர்நாற்றம் சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கும், அது மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து கொஞ்சம் மல்லியை வந்து கொஞ்சம் அரைச்சி இஞ்சி அதை அரைச்சி மோரில் ரெகுலராக டெய்லி குடிக்கிறப்ப அந்த வாயிலிருந்து வர்ற அந்த துர்நாற்றம் போயிருங்கிறாங்க. என்ன என்ன வேணுங்க, மல்லி நமக்கு வருஷம் முழுக்க கிடைக்கும், சில டைம் மட்டும்தான் விலை அதிகமாக இருக்கும், மற்றபடி வருஷம் முழுக்க கம்மி விலையில் கிடைக்கக்கூடியது. நம்ம ரசம் பொரியலுக்கெல்லாம் கொஞ்சமாக தான் போட முடியும். இது மாதிரி நிறைய வச்சு அரைச்சி சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு
நல்லது, சுவையாகவும் ஒரு வித்தியாசமான நமக்கு ஒரு டிஷ் கிடைக்கும். நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வேணி ஸ்பெக்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.